வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அலமுசில்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவே பிடித்தமான குழிப்பணியாரம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு இட்லி அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி ஒரு கப், பச்சரிசி ஒரு கப், அதுக்கு அரை அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 4 hours நல்லா ஊறட்டும். ஊற வச்ச அரிசியை நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு புளிக்கிறதுக்காக நம்ம வெளியிலேயே 8 hours வச்சிடலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் திருகி வச்சுருக்கேன், தேங்காய் கொஞ்சம் திருகி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சு சூடாகிடுச்சு. அதில் நான் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா வதங்கினோடனே சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஒரு 75% வதங்கினா போதும், ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏன்னா திருப்பி மாவோடு கலந்து ஊற்ற தான் போகிறோம், அதனால் நமக்கு ஃபுல் குக் ஆகணுங்கிறது இல்லை. மல்லி சேர்த்தாச்சு, தேங்காயும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிறேன். கேரட் பச்சையாக தான் சேர்க்குறேன் மாவோட. வதக்கின வெங்காயத்தையும் இப்போ மாவோட சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம தேவைன்னா பீன்ஸ் வேக வச்சது, கேப்சிகம் வேக வச்சது, இதெல்லாம் கூட நம்ம இந்த மாவோட கலந்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நான் கேரட் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன். நல்லா மாவோட கலந்துட்டு நம்ம இப்போ குழிப்பணியார சட்டியில் ஊற்றலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. நான் எண்ணெய் நல்லா 2 spoon ஊற்றிக்கிறேன். இப்போ மாவையும் சேர்த்துக்கிறேன் இதோட. இதுக்கு இந்த மாவு இப்படி தான் அரைச்சி தான் செய்யணுமா அப்படிங்கிற கேள்விலாம் நிறையா பேருக்கு இருக்கும். இல்லைங்க, இட்லி மாவே கூட நம்ம இது மாதிரி ஊற்றலாம். வெங்காயம்லாம் நறுக்கி இது மாதிரி ஊற்றலாம். இது மாதிரி ஊற்றும் போது நமக்கு கிறிஸ்பாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இட்லி மாவில் நம்ம வந்து பச்சரிசி சேர்க்க மாட்டோம். இதில் பச்சரிசி சேர்த்து அரைச்சிருக்கோம், உளுந்து கொஞ்சம் கூடவும் போட்டிருக்கோம். அதனால் சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ நமக்கு குழிப்பணியாரம் திருப்பி விட்டு வெந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். காரம் தேவைன்னா நம்ம பச்சை மிளகா ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இந்த குழிப்பணியாரத்தை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்லேயே சேஃபாக இருங்க. நன்றி.